ஹலோ ஆல், வணக்கம். பீராக் ஒரு டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு 2 நாள் தான் ஆடி இருக்காங்க. ஆனா சிறப்பா தரமா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 35 ஓவர், நேத்து ஒரு ஃபுல் டே, இன்னைக்கும் முடிச்சிட்டாங்க. நீங்க 60 ஓவர் தாங்குவாங்க பங்களாதேஷ் மேக்சிமம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க வாக்கை வந்து பலிக்க வச்சுட்டாங்க இந்த பங்களாதேஷ். 2-0 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. டபிள்யூடிசி கண்டென்ஷன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஃபைனல் போறதுக்கு இந்தியா. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இதுல என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்ட, வெதர் எப்படி இருக்கு சார் அப்படின்னு. வெதர்லாம் கவலைப்படாதீங்க, 98 ஓவர் நடக்கும். நீங்க 98 ஓவர்லையும் தேவையில்லை, 70 ஓவர் மேக்சிமம் பிளே இருந்தா போறோம்னு. நீ என்ன பெரிய கிரிக்கெட் புத்திசாலியா, 55 ஓவர்ல முடிச்சிடுறாயா பிளே, உன்னை முட்டாளாக்கி காட்டுறேன் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் நீங்க ஆடணும், 8 விக்கெட் இருக்கு. ஓகே, த ஒன்லி வே யூ கேன் சர்வைவ் இஸ் ஈட்டிங் பால்ஸ் அப்படிங்கும் போது, அவங்க நல்லா ஆடிட்டு அந்த ஷாண்டோ ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒருத்தர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போறாரு. அதாவது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்தியா மாதிரி ஒரு டீம், அதான் நம்ம சொன்னோம் பாருங்க, அவங்க நல்லா ஆடி 60 ஓவர் கிளாஸா ஆடி ஒரு 200 ரன் டார்கெட் கொடுத்தாலும், இந்தியா 30 ஓவர்ல 200னா 25 ஓவர்ல முடிச்சிருவாங்க. தட் இஸ் வாட் வி டிஸ்கஸ்டுங்கும் போது, நீ ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறியே. இப்ப நான் என்னைக்கு அதே மாதிரி, அதுக்கப்புறம் முஷ்பிகூர் ரஹீமோட டிஸ்மிஸ்ல பாருங்க, முஷ்பிகூர் ரஹீமோட டிஸ்மிஸ்ல பாருங்க, லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவரு பும்ரா போடுறாரு, சுத்தி அவுட் ஆறாரு. அதாவது உங்களுக்கு என்ன, அப்ப 98 ரன் லீடு இருக்கு, ஒரு கேரக்டரே இல்லை. அது அந்த அது எப்படின்னா, நிறைய சமயம் நான் ஒர்க் பண்ற டீம்லயே அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எங்க டீம் எப்படி ஒரு டிஃபீட் ஆட்டிடியூட்ல ஆடும், ஒரு 7 ஓவர் 8 ஓவர் மேட்ச் போயிருக்கு ஒரு T20 கேம்ல, ஆப்பரன்ஸ் வந்து அடி ரணகலமா ஒரு 90 ரன் அடிக்கிறேன்னா, ஒரு ஷோல்டர் டிராப் ஆயிடும், நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும், ஒரு டிஃபீட் ஆட்டிடியூட் வந்துடும், போச்சுரா மேட்ச்ன்ற மாதிரி. அந்த போச்சுரா மேட்ச் நீங்க ஆடினீங்கன்னா, பேப்பர்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, என்ன அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க ஜெயிக்க முடியாது. அதை தான் வந்து நேத்து அந்த போச்சுரான்ற டிஃபீட் ஆட்டிடியூட் நேத்தை பார்த்தாச்சு. தே ஜஸ்ட் கண்டினியூட் த ப்ரொசீடிங்ஸ், தே ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சேவிங் த டெஸ்ட் மேட்ச், தே ஜஸ்ட் பிளேட் வித் த ஃப்ளோ. மேட்ச் தோத்தியா கை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இது இந்தியாவுக்கு கிரேட்டஸ்ட் பிளஸ் என்னன்னா, பும்ராலாம் பத்தி நீங்க நம்ம பேசவே கூட, வேஸ்ட் ஆஃப் டைம் பும்ரா பத்தி பேசுறது. அவர் போலிங் போட்டது, ஆகாஷ் தீப் த வே ஹி ஹஸ் கம் அண்ட் கிவன் பிரேக் த்ரூஸ் அண்ட் கிளட்ச் மூமெண்ட்ஸ், அஸ்வினை பத்தி நம்ம பேசவே கூடாது, அண்ட் ஜடேஜா ஸ்டெப்ட் இன். இதைத்தான் நான் முன்னிலேருந்து சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இப்ப இந்திரன் இல்லைன்னா சந்திரன். இப்ப இவங்க ஆஸ்திரேலியா போகும்போது என்ன பண்ணணும், தே ஹேவ் டு ஃபைண்ட் எ வே டு ப்ளே த சேம் காம்பினேஷன் வாட் தே ஆர் பிளேயிங் ஹியர், தட் இஸ் போத் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இன், அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பி த 3 பொட்டன்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ். அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சு அவங்க பண்ணணுமே ஒழிய, அஸ்வினை உட்காந்து வைக்கிறேன், 100 பேட்ஸ்மேன் ஆடுறேன், அதை பண்ணாதீங்க. இந்த டெம்ப்ளேட்டா அவங்க நியூசிலாந்து சீரீஸ்க்கும் எடுத்துன்னு போகணுன்றது தான் என்னோட ஆசையை ஒழிய, அங்க போயிட்டு அதை மாத்திடுவாங்களோ. ஏன்னா ஜடேஜா பாருங்க, இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் மட்டும்தான் வந்து அவர் வந்து, அதுவும் பர்டிகுலர்லி இன்னைக்கு மட்டும்தான் வித் த பால் இஸ் அரைவ்டு, பட் இஸ் அ குவாலிட்டி கஸ்டமர், அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. ஆல்வேஸ் ஹவ் அ வெரைட்டி ஆஃப் டூ ஸ்பின்னர்ஸ். இப்போ அஸ்வின் பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த ஷாத்மான் வந்து டப் டிப் ரெண்டு ஃபோர் அடிச்ச உடனே, தே ஹட் அ லக்ஸரி டு பிரிங் ஜடேஜா இன், ஹூ டெலிவர்ட். த சேம் திங் மைட் ஹேப்பன் தேர், ஜடேஜாவை நீங்க எடுத்த உடனே எடுத்துட்டு வரீங்க, அவருக்கு விழலன்னு. அது லக்ஸரி ஆஃப் அஸ்வின் இஸ் அ வெரைட்டி. இதை அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா, ஐ எம் டெல்லிங் யூ தி வே இந்தியா இஸ் பிளேயிங், தி கான்ஃபிடன்ஸ் லெவல் வாட் தே ஆர் இன், தே ஆர் கோயிங் டு பீட் ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா. கரெக்ட் தான். ஏன்னா 2013ல தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைசியா சீரீஸ். 11 வருஷம் ஆயிடுச்சு, யாரும் வந்து இந்த தொட்டு பார்க்க முடியல இந்தியாவை, இந்தியாவில் வச்சு. கரெக்ட் தான். சரி, பங்களாதேஷ்க்கு வந்து பாசிட்டிவ்ஸே கிடையாது இந்த சீரீஸ்ல, ஃப்ராங்க்லி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க டிவியில் இன்னைக்கு. பட் அந்த மொமின் 100 அடிச்சிருக்காரு, ஷத்மன் 150 அடிச்சிருக்காரு, பாசிட்டிவே கிடையாது அந்த பங்களாதேஷ் டீமுக்கு. இருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் பி பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாஸ்பிட்டல் காமிச்சு, நீங்களே ஒரு டாக்டர் தான், 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சலாம் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு. சார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் மெசேஜ் போட்டான் பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ்ல ஒயிட் வாஷ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வி ஆர் டாக்கிங் அபவுட் த பாசிட்டிவ்ஸ்ன்னு. எப்ப ஓகே, இப்ப மோமினில் செஞ்சுரி அடிச்சாரு, இவர் ஷாத் மான் ஒரு 50 அடிச்சாரு, போன மேட்ச் நிஹாத் ராணா கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டாரு, தஸ்கீன் அகமது விக்கெட் எடுத்தாரு, கலெக்டிவா என்னையா அச்சீவ் பண்ணீங்க. ஒன்னே ஒண்ணு, நீங்க பாசிட்டிவ்னா எப்படி யூஸ், ஹவு த டீம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் வென் தே பீட் பாகிஸ்தான் இன் பாகிஸ்தான், எஸ் யூ கேன் டாக் அபவுட் த பாசிட்டிவ் அஸ் எ டீம். ஒரு டீம் ஈவெண்ட்டுங்கும் போது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பர்டிகுலரா நீங்க வந்து மரண அடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இவன் செஞ்சுரி அடிச்சா இது ஒரு பாசிட்டிவ், அவன் 50 அடிச்சா ஒரு பாசிட்டிவ்னா, திஸ் பாசிட்டிவ் மைட் கண்டினியூ த நெக்ஸ்ட் சீரீஸ், பட் யுவர் டீம் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி புவர், யுவர் ஆட்டிடியூட் இஸ் வெரி புவர்,
யூ ஹவ் நோ பிலீஃப்னா அடுத்த சீரீஸும் இந்த மாதிரி தோத்துட்டு இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இனி அவனா ஒருத்த செஞ்சுரி அடிப்பான், ஏன்னா ஒருத்த 3 விக்கெட் எடுப்பான். இப்போ ஒரு டீம் கலெக்டிவா டீம் ரிப்போர்ட் அப்படின்னா, இப்ப நான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது அதான் பண்ணுவேன். இப்ப டீம் தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தோத்து போனாங்க, என்ன பண்ணிருக்கலாம், காம்பினேஷன் தப்பா ஆடணுமா, யாரோட பாடி லாங்குவேஜ் நெகட்டிவா இருந்தது, எந்த ஃபேஸ் ஆஃப் த கேம் நம்ம தோத்தோம் அப்படின்னு ஹானஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கணும். இப்ப நீங்க பாக்குறீங்க மேட்ச் முடிச்சுன்னா வெல் பிளேட் மாமின் லக்ஷ்மி காட்ட 100, வெல் பிளேட் ஷாத் மாரிஷ்மா நீ காட்ட 50னா, இந்த டாக்கை தான் நீங்க வந்துட்டு அடுத்த சீரீஸ் அதுக்கு அடுத்த சீரீஸ் போவீங்க. பாசிட்டிவ் 0 ஃபார் மீ. டீம் பாசிட்டிவ்ஸ் ஆஸ் அ டோட்டல் ஆஸ் அ ஹோல் நீங்க என்ன பண்ணீங்க, ரெண்டு டெஸ்ட்லயும் யுவர் பிளிஸ்ட் அவே, யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி புவர் ஆஃப்டர் வின்னிங் எ டெஸ்ட் சீரிஸ் இன் பாகிஸ்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பாசிட்டிவ்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க சொல்ற பாசிட்டிவ் தான், அது கொஞ்சம் டைம் ஆகும். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே ஒரு கவுண்டமணி ஜோக் வரும் அந்த மாதிரி. பின்னாடி இவங்ககிட்ட ஒரு டீம் 2-0 தோத்துருக்கு. சரி, நீங்களும் இன்றைய கடனுக்கு அந்த டைலாக சொல்லிருங்க, வியூவர்ஸ் வந்து ரொம்ப விரும்புறாங்க. அதாவது அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இவன்ட்ட வந்து 2-0 அவன் ஊர்ல தோத்துட்டு அதுக்கப்புறம் அவன் போடுறான் பாசிட்டிவ்ஸ். அவன் அதுக்கப்புறம் ஒருத்தர் இங்கிலாந்து ஒருத்தர் இருக்கான், அவனை குத்துறதுக்கு அக்டோபர் 7 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த டெஸ்ட் சீரீஸ். இப்ப நீங்க பாகிஸ்தானுக்குலாம் என்ன பண்ணணும்னா, ஆப்போனன்ட்க்கு ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுக்கணும். நீ 10 விக்கெட் எடுறா போற, நீ ஜெயிச்ச மாதிரி டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு அந்த போலிங் அட்டாக்க வச்சுன்னு பேஸ் இஸ் பேஸ் யாருன்றாங்க. அவன் சொல்ற அந்த பேஸ் இஸ் பேஸ் யார், 120 கிலோமீட்டர் மேல ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது உள்ள. அப்ப என்னது பேஸ் இஸ் பேஸ் யாரு? இப்ப பங்களாதேஷ் வந்தா நீங்க என்ன பண்ணும், ஓகே வி ஜஸ்ட் பாஸ்கிங் அட் த க்ளோரி ஆஃப் வின்னிங் எ டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவே ஃப்ரம் ஹோம், பிரில்லியன்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே நீ இந்தியால என்ன தப்பாச்சு, அங்கேயே அதே சப்பார்டினேட் கண்டிஷன், பட் இந்தியா ஃபார் சுப்பீரியர் டீம் அதுல சந்தேகமே கிடையாது. நிறைய டீம்ல வந்து மண்ணை கவர் ஆகும் போது நம்ம தோத்துட்டோம், பட் பெட்டரா தோத்துருக்கலாமோ? நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்களும் இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, கிரிக்கெட்டே ஆடுறீங்க, இப்போ போன டெஸ்ட் மேட்ச் நீங்க தோத்தியா பரவாயில்ல முடியாது, அதை பத்தி ஓகே. இந்த டெஸ்ட் மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி நீங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா 2.5 நாள் மழையில போயிடுச்சு, இன்னைக்கு 6 நாள் தான் ஆடினாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க சொன்ன மாதிரி 2 நாள், 2 நாள் தான் தி டீம் ஹஸ் பீன் இன் தி பார்க். அதுல இந்தியா எவ்வளவு ஆடி இருக்காங்கன்னு பாருங்க, இந்தியா ஹஸ் பேட்டட் ஒன்லி 51 ஓவர்ஸ் இன் டோட்டல். இந்தியா ஹஸ் பேட்டட் ஒன்லி 51 ஓவர்ஸ் இன் டோட்டல் அண்ட் யூ ஹவ் காட் போல்ட் அவுட் ட்வைஸ் அண்ட் யூ காட் அ கிரஷிங் பை 7 விக்கெட்ஸ்னா, இதுல நீங்க பாசிட்டிவ் பத்தி யோசிக்கவே கூடாது. போனவனே யோ என்ன நடந்ததுன்னு ஒவ்வொன்னா படிப்படியா அலசி வரல என்ன உடைய, it is going to continue like this. They are going to play South Africa next up and the, I don't know whether the series will go on, but it has been promised that the series will go on, and you know the teams like South Africa always struggle in subcontinent, they have to get their record straight. இதுக்கு போனவுடனே ஹானஸ்டா வந்துட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பண்ணணும், ஏன் தோத்தோன்னு இது பண்ணலன்னா, சவுத் ஆப்பிரிக்கா மைட் அப்செட் பங்களாதேஷ். யோ என்ன அப்படி சொல்ற, சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ தோக்கடிக்கிறது அப்செட்டா அப்படின்னு, பங்களாதேஷ் போய் பங்களாதேஷ் எவனுமே தோக்கடிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த பிச் கண்டிஷன்ஸ் வாட் யூ கண்டபடி ஸ்கொயரா திரும்பும். ஈவன் சப்கான்டினென்ட் டீம் ஸ்ட்ரகிள் ஆஸ்திரேலியா எல்லாம் போய் தோத்துருக்காங்க போது, இட் இஸ் கோயிங் டு பி அப்செட் இன் பங்களாதேஷ் இஸ் பீன் பீட்டன் பை சவுத் ஆப்பிரிக்கா அகெயின். அது ஆனஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஆனா WTC டேபிள் வந்து இப்போ நைஸ்லி செட் அப் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு நல்லா சான்ஸ் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா சான்ஸ் இருக்கு, ஈவன் ஸ்ரீலங்கா கூட சான்ஸ் இருக்கு. பீடா கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க வியூஸ்க்கு. நல்ல சான்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காக்கு, சந்தேகமே இல்லை. இப்ப இந்தியா ஹஸ் காட் எ லக்ஸரி டு சூஸ் தேர் ஆப்போனன்ட்ஸ். பாட்டம் லைன் என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க, லக்ஸரி டு சூஸ் தேர் ஆப்போனன்ட்ஸ். இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு ட்ரப் நியூசிலாந்து விச் இஸ் கமிங் ஆன் நெக்ஸ்ட். ஓகே 5 டெஸ்ட் ஆடுறாங்க ஆஸ்திரேலியாவோட, ஆஸ்திரேலியாவோட 5 டெஸ்ட்ல 4-1 மார்ஜின்ல இந்தியா ஜெயிச்சு, அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கோயிங் டு வின் தேர் நெக்ஸ்ட் ஆஃப் த சீரீஸ் வாட் எவர் தட் இஸ் கமிங் அகேன்ஸ்ட் தம் இன் WTC. தேர் இஸ் அ குட் சான்ஸ் தட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வில் பிளே. ஸ்ரீலங்கா எப்படி ஆட போறான்றது இந்தியா கையில கிடையாது. இந்தியா கேனாட் கண்ட்ரோல் திங்ஸ், பட் இந்தியா கேன் கண்ட்ரோல் வாட் தே வாண்ட் டு. எக்ஸ்பெக்டிங் தெம் டு ஒயிட் வாஷ் நியூசிலாந்து அகெயின், தேர் அஷ்யூர்ட் ஃபார் அ பிளேஸ் இன் WTC ஃபைனல், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் கேப் பயங்கரமா நேரோ ஆயிருக்கு. இப்ப இந்த 5 டெஸ்ட்ல 4-1 இவங்க அடிச்சு ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்கன்னா, ஸ்ரீலங்கா இஸ் கோயிங் டு பிளே த செட் கிளின்ச் த செகண்ட் ஸ்பாட், விச் இஸ் அ மேசிவ் மேசிவ் பாசிபிலிட்டி. ஸோ இந்தியா என்ன பண்ணணும், இப்ப ஆனஸ்டா சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப நாங்க வி பினிஷ்டு அமேசான் பினிஷ்டு
டாப் ஆஃப் த டேபிள். கடைசி மேட்ச் டென் பேக் ஓட நாங்க ஆடினோம், தெரியும். அந்த மேட்ச் தோத்தாலும் ஒரு சில நெட் ரன் ரேட்டோட நாங்க வந்து நாங்க தோத்தோம்னா ஓகேன்னு. இப்ப 104 ரன் நாங்க அடிச்சோம்னா இப்போ எங்களுக்கு வந்துட்டு வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு தி பிளே ஆஃப் சேசிங் 211. இதே 117 நாங்க அடிச்சோம்னா அவர் ஆப்போனன்ஸ் வில் பி சென்ட் லூசியா கிங்ஸ் அண்ட் நாட் ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த கால்குலேஷன் தட் பேண்டம். ஓகே, அப்படிங்கும் போது இப்ப வி ஆர் நாட் தேர் டு சூஸ் எனி ஆப்போனன்ஸ். நான் அந்த மாதிரி நான் இது அந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்றது உங்களுக்கு, யூ வில் நாட் ஹேவ் த கான்பிடன்ஸ் டு பேஸ் எனி டீம். ஆனா யூ காட் அ லக்ஸரி டு சூஸ் அப்படிங்கும் போது யூ ஃபீல் தட் அக்கார்டிங் டு யுவர் மேட்சப்ஸ், ஒருவேளை இந்த டீம் எனக்கு பெட்டர் சூட்டடா இருக்குமா நாங்க ஆடுறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், இந்தியா வுட் வாண்ட் டு பிளே ஆஸ்திரேலியா ஆர் இந்தியா வுட் வாண்ட் டு பிளே ஸ்ரீலங்கா இன் அ நியூட்ரல் வென்யூ? நீங்க எதுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரீலங்கா, எனி டே ஆஃப் த இயர் ஸ்ரீலங்கா. ரெண்டாவது, இப்ப ஜெயிக்கிறவன் எப்பவுமே ஒருத்தன் ஜெயிச்சுனே இருக்கான் அப்படின்னா அவன் ஜெயிக்க கூடாதுதான் எல்லாம் நினைப்பாங்க. இப்ப ஆஸ்திரேலியா பார்த்தா அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறான், உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறான், 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறான். அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், என்ன பண்ணுவாங்க, ஏ போறே அவன் ஜெயிச்சது எல்லாம் போறது, எதுக்கே நாம டிவி டியூன் பண்ற வேர்ல்ட் கப் அப்பா ஜீவன் ஜெயிக்கிறதுக்கா அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா அப்படிங்கும் போது ஒரு டீம் இட்ஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் இன் த பாஸ்ட். இப்போ இதுல T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போல, சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்க குவாலிஃபை ஆல அப்படிங்கும் போது நிறைய ஃபேன்ஸ் தே வுட் வாண்ட் டு சீ ஸ்ரீலங்கா கெட்டிங் இன் ராதர் தென் ஆஸ்திரேலியா. அந்த அவங்களோட டெஸ்டினி வந்து இந்தியா கையில இருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா வின்னிங். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா பிளேயிங், அப்போ இந்தியா ஒரு அட்டி அடிச்சாங்கன்னா இது பர்சனலி எனக்கு எப்படின்னா, ஐ வாண்ட் ஸ்ரீலங்கா டு கம், ஐ வாண்ட் ஸ்ரீலங்கா டு கம்பீட் வித் இந்தியா ஹார்ட். ஒரு சப்கான்டினென்ட் டீம், நிறைய ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், பயங்கர டென்ஷன். இப்போ ஸ்ட்ரைட்டா ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க அண்டர் ஜெயசூர்யாங்கும் போது, ஐ பி ரியலி ஹாப்பி இஃப் இந்தியா ஹட் சான்ஸ் டு பிளே ஸ்ரீலங்கா. நான் அப்படிதான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூ வாண்டட் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் டு ஹேவ் த காம்படிஷன் டைட், ஆர் யூ வாண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல்? இல்லை பரவாயில்ல, இந்தியா கப்பு ஜெயிச்சா பரவாயில்ல, அதனால இந்தியா ஸ்ரீலங்காவே வரட்டும் தான் நானும் நினைக்கிறேன். பெட்டர் ஆப்போனன்ஸ் ஃபார் இந்தியா டு ஃபேஸ், ஈஸியர் ஆப்போனன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே அடுத்து நியூசிலாந்து சீரிஸ் வருது பீடாக். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபராஸ், ஐ திங்க் நேற்றே 24 ஹவர்ஸ் முன்னாடியே சர்ஃபராஸ், துருஜூரல், யாஸ்தே எல்லாம் ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டு பிளே டொமஸ் இரானி ட்ராஃபி ஆடுறதுக்கு. ஸோ இப்போ நியூசிலாந்து சீரீஸ்க்கு என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க், என்ன மேக்கப் இருக்கும் இந்த ஸ்குவாடுக்கு? மோரால சேம் ஸ்குவாட் தான் ஆடுவாங்களா, என்ன சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பேட்டிங் ஆர்டர் நீங்க சேஞ்சே பண்ண முடியாது, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு சான்ஸ் கில்ல நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எல்லாம் கெய்க்வாட் தான் பேக்கப் ஓபனர்னு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், பாரத கவாஸ்கர் டிராஃபிக்கு, அதனால தான் அவர் டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு இப்போ, T20 ஸ்குவாட்ல இல்ல அப்படின்னு நான் பார்த்தேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், தட் இஸ் வாட் தேர் பிளான், வாட் தே ஹவ் காட். இப்ப கில் மாதிரி ஒருத்தர் இப்பதான் கான்பிடன்ஸுக்கு வராரு, ரன் அடிக்கிறாருங்க போது, ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பெரிமெண்ட் டு பி டன் ஆன் கில் பிகாஸ் இஸ் த நம்பர் நம்பர் 3 வந்துட்டு அவரு தான் அப்படிங்கும் போது எனக்கு வந்து கில் ஆடி ஆகணும். ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பின் ஸ்கோரிங் ரன்ஸ் இவ்வளோதான் டெஸ்ட் ஆடி இருக்காரு, நிறைய ஆள்ல அவர் ஆடணும். ரோஹித் சர்மா உங்களுக்கு கேப்டன். இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, என்னடா எப்படி சொல்றேன் பாங்க, கோலி ஒரு கோட்டு, கேஎல் ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மேட்ல ஒரு கோட்டுங்கும் போது, இப்போ நீங்க ஒரு சர்ஃப்ராஸ் கானை எடுத்துன்னு வரணும்னு பாக்குறீங்க, ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்க எடுத்துன்னு வரணும்னு பாக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு ஐ ட்ரை அண்ட் கெட் சர்ஃப்ராஸ் கான். ஐ எம் ஷூர் சர்ஃப்ராஸ் கான் வில் பி இன் த டூரிங் பார்ட்டி அஸ் அ மிடில் ஆர்டர் பேக்கப் பேட்ஸ்மேன், ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கோயிங் டு பி இன் த டூரிங் பார்ட்டி அஸ் அ பேக்கப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் பும்ராவை நான் ரெஸ்ட் பண்ணுவேன், திருப்பி போன டெஸ்ட் மேட்சே சொன்னேன், நான் உங்களை கேட்கிறேன் பும்ரா இருந்தாதான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியுமா? எஸ் ஹி மேட் சம் டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்ஸ், டோன்ட் யூ திங்க் தே ஷட் ஹவ் ஸ்டில் ஒன் வித்தவுட் பும்ரா? உங்களுக்கு கேட்கிறேன் நான், பும்ரா இல்லாட்டி ஜெயிச்சிருப்பாங்க, இன்னும் 10-15 ஓவர் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ யாஷ் தயால் இஸ் பிளேயிங் இரானி டிராஃபி நல்லா போட்டுட்டு இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இஸ் அன்டிஃபீட்டட் ஆன் 50 ஆர் சம்திங் நவ், ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன். அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப ஆசைப்படுவார், 144லேருந்து இப்போ ஒரு நாட் அவுட் இருக்காரு அவரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல ஈதர் ஒன் ஆஃப் கோலி ஆர் ராகுல் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கான் ஆடுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு யாஷ் தயால நான் ஆடுவேன். That is what the composition I will try and do. I won't disturb the Shubman Gill. இப்ப Shubman Gill திருப்பி வந்து நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் ஒரு சமாட்டி அடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், I'm assured that he is going to take the number 3 spot first step. Then I will try Ruthraj Gaikwad in the coming test match. அப்படிதான் யோசிப்பேன். I want to make sure the reserve players whom I got are well equipped to take part in Australia. ஏன்னா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 5 டெஸ்ட் மேட்ச், ஓகே, பெரிய சீரீஸ் அது.
ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச் யாராவது ஒருத்தர் சரியா போலிங் போடல, யாராவது ஒருத்தர் ரன் அடிக்கலன்னா யூ ஷுட் ஹேவ் தி ரிசர்வ் டு ஸ்டெப் அப். நீங்க மூணு இன்னிங்ஸ், இப்ப கில் மாதிரி ஒருத்தர் மூணு இன்னிங்ஸ் ஃபெயில் ஆறாருன்னா இஸ் நாட் ஸ்டில் சிமெண்டட் இஸ் பிளேஸ், தென் யூ ஷுட் நாட் பி லெஃப்ட் ஓவர் வேர் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன், யாருமே இல்லையே அவரே தான் ஆடி ஆகணும். இப்ப நீங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் போலர் யாராவது ஒருத்தர் இன்ஜுரி வந்துட்டாரு, இப்ப எனக்கு வெளியில ஆளே இல்லை, தே நாட் பீன் டெஸ்டட் அப்படின்னு மாட்டிக்கூடாதுன்றதுனால மை ஐடியா ஷுட் ட்ரை அண்ட் அக்காமடேட் ருத்ராஜ் கேக்வாட், இவரு யாரு சர்ஃப்ராஸ் கான் அண்ட் யாஷ் தியால் இந்த நியூசிலாந்து சீரீஸ், பட் நாட் சேஞ்சிங் த காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபாஸ்ட் போலர்ஸ், டூ ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபைவ் பேட்ஸ்மேன். அதை தான் வச்சுட்டு போனோம். திருப்பி திருப்பி எல்லாம் சொல்லுங்க, யோ இன்னையா நீ பங்களாதேஷ் சீரீஸ் நடக்குது, நியூசிலாந்து சீரீஸ் நடக்குது, திருப்ப திருப்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியா சீரீஸ்னா. திருப்பி என்ன சொல்றேன்னா, இந்தியாஸ் எக்ஸ்பெக்டட் டு பீட் நியூசிலாந்து இன் இந்தியா. I'm not taking New Zealand for granted. That is a script which is written already. உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன, ஆஸ்திரேலியா போய் நீங்க 4-1 ஜெயிக்க முடியுமா, நீ ஜெயிச்சு காட்டுறனா, then you are, you should be the undisputed WTC champion. கேள்வியே இல்லாம நீங்க ஜெயிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மூணு பேரை அவங்க எடுத்துன்னு வராங்களா அதை தான் பார்க்கணும். ஓகே, ஸோ சிறப்பாக முடிஞ்சிருச்சு இந்த இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ். அடுத்து T20 இருக்கு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? டெஸ்ட் சீரிஸ் இந்தியா வந்து எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணாங்க. நான் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லவே மாட்டேன். தி கைண்ட் ஆஃப் பிச்சஸ் வாட் தே கேவ் விச் அசிஸ்டட் போத் சீமர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ், ஒட்டஞ்சு போகிரி மாதிரிலாம் திரும்பல, அந்த ட்ரெடிஷனல் 90 விக்கெட்ஸ் எக்ஸலண்டா பண்ணாங்க. தட் இஸ் த பாசிட்டிவ் ஃபார் மீ, ரதர் தென் மென்ஷனிங் விச் இண்டிவிஜுவல் ஸ்டெப் அப் அப்படின்னு கரெக்டா அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டாங்க. பிரில்லியன்ட் ப்ரிப்பரேஷன். நியூசிலாண்டோட இதே பண்ணணும். நியூசிலாந்துல ஒரு சில போலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஹூ கேன் ட்ரபிள் யூ, சவுத்தி மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பிச்சை கொடு, எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் கஷ்டப்படு, அங்க ஒரு சீம் மூவ்மெண்ட் ஏலியா இருக்கா, சேலஞ்ச் யுவர் செல்ஃப், பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கெட் த்ரூ இட். அதை தான் அவங்க பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா வந்து குவாலியர்ல ஸ்டார்ட் ஆகுது T20 சீரீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பூகம்பம் இருக்கு. என்ன, எந்தெந்த டீம் ஐபிஎல்ல What is going to be the potential retentions? Retain பண்ணுவாங்களா? பண்ணா யார பண்ணுவாங்க? எத்தனை பண்ணுவாங்க? எத்தனை ஆர்டிஎம் ஓட போவாங்க? This is going to be the next episode along with the preview for India-Bangladesh T20 series which starts in Gwalior. Until we come back and entertain you with your very own octopus, thanks a lot and bye-bye.